Women making false rape allegations to settle personal scores need to be prosecuted and punished, a Delhi court has observed, saying such matters cause intense misery and humiliation to the accused, which continues even after acquittal in the case. Additional Sessions Judge Virendra Bhatt, while acquitting two Delhi youth from the charges of gang rape, directed the court staff to lodge a complaint against the woman with the Chief Metropolitan Magistrate for making false allegations. Time has come to curb such tendency by directing the prosecution and punishment of the women making patently false allegations of rape to settle personal scores, the judge said. Their plight continues even after the acquittal from the court as nobody takes note of the acquittal. The court observed, adding that even during the trial of the case, they are treated as rape convicts. சமீப காலங்களில் ஆண்களுக்கு எதிரான பொய்யான கற்பழிப்பு குற்றங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இவற்றிலிருந்து தப்பிப்பது எப்படி என்பது பற்றின ஒரு பரபரப்பான அலசலைத்தான் இந்த காணொளி பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும். சரி வாருங்கள், இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம். கடந்த 2020 அக்டோபர் மாதம் டெல்லியைச் சேர்ந்த 22 வயது நிரம்பிய அமன் பைசா என்ற இளைஞர் தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு காரணம், அவருடன் நட்பாக பழகிய பெண் பொய்யாக என்னை நீ கற்பழித்தாய் என்று புகார் அளித்து உன் வாழ்க்கையை அழித்து விடுவேன் என்று மிரட்டி சுமார் 12.5 லட்சம் ரூபாய் வரை படிப்படியாக வாங்கியிருக்கிறார். மறுபடியும் பேராசை கொண்டு அவரிடம் மேலும் பணம் கேட்டு மிரட்டியதால் வேறு வழியின்றி ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் தன்னுடைய நிலையை உருக்கமாக பேசி நான் தற்போது தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறிவிட்டு லைவாக தற்கொலை செய்து கொண்டார். இந்த செய்தி தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் பெரிய அளவில் பேசப்படவில்லை. இதுதான் ஆண்களுடைய உண்மையான பரிதாபகரமான நிலை. அதே சமயத்தில் ஒரு பெண் எங்கோ ஒரு மூலையில் பாதிக்கப்பட்டால் இமய முதல் குமரி வரை பரபரப்பாக செய்தி வெளியிடப்பட்டு அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கும் வரை அனைத்து தரப்பினரும் போராடுவார்கள். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஆண் பொய்யாக இதுபோன்ற குற்றங்களில் பாதிக்கப்பட்டால் அவருக்கு ஆறுதலாக துணையாக ஒருவரும் இருப்பதில்லை. பத்திரிகைகளில் செய்தி வெளியாகி காவல்துறை அவரை கைது செய்து அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு அலையாய் அலைந்து இறுதியில் அவர் நிரபராதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு என்ன பயன்? பொய்யாக கற்பழிப்பு குற்றங்கள், பாலியல் வன்முறை போன்ற போலி குற்றச்சாட்டுகள் மற்றும் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த பொய்யான வரதட்சணை புகார்கள் நாளுக்கு நாள் ஆண்களுக்கு எதிராக அதிகரித்த வண்ணம் உள்ளன. NCRB புள்ளி விவரத்தின்படி பெண்கள் ஆண்களுக்கு எதிராக கொடுக்கப்படும் பொய்யான புகார்கள் படிப்படியாக அதிகரித்து 2019 வருடம் மட்டும் 125,657 ஆண்கள் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளன. இது பற்றி பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் செய்திகள் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டு காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்றத்தின் பலவாறான தாக்குதலுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட குற்றவாளி நிரபராதி என்று தீர்ப்பளித்து என்ன பயன்? அவர்கள் வாழ்க்கையை சமூகத்தில் நிர்மூலமாக்கிவிட்டு பணி செய்யும் இடத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டு குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று விடுதலை செய்வதில் என்ன பயன் இருக்கப் போகிறது? லா சேஸ் இன்னசென்ட் அன்லெஸ் ப்ரூவன் கில்டி. குற்றம் நிரூபிக்கப்படும் வரை யாருமே குற்றவாளிகள் இல்லை என்றுதான் சட்ட விதிகள் கூறுகின்றன. ஆனால் ஆண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவு செய்யப்படும் பொழுது அது தலைகீழாக மாறிவிடுகின்றது. Men are pronounced guilty unless proven innocent in these gender-based laws. குற்றம் நிரூபிக்கப்படாதவரை ஆண்கள் குற்றவாளிகள் தான் என்று ஒரு சார்பாக சட்டம் குறிப்பிடுகிறது. இது என்ன நியாயம்? Every half an hour a man is accused of false rape case. ஒவ்வொரு அரை மணி நேரத்திலும் இந்தியாவின் ஒரு ஆண்மகன் பொய்யான கற்பழிப்பு வழக்கில் புகாரில் கைது செய்யப்படுகிறார். உண்மையில் ஆண்களுக்கு எதிரான இந்த சட்ட சவாலில் அவர்கள் பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரத்தில் உள்ளது. உண்மையில் இதற்குரிய நிவாரணம் தான் என்ன? முதலில் ஒரு ஆண் தவறாக ஒரு பெண்ணிடம் நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் பொழுது அது நிச்சயமாக கட்டாயமாக தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் செய்தியாக வரக்கூடாது. எப்படி ஒரு பெண்ணுக்கு கற்பழிப்பு வழக்கில் நீதிமன்றத்தில் பார்வையாளர்கள் இன்றி தனிப்பட்ட முறையில் விசாரணை செய்யப்படுகின்றதோ அதே போல் ஒரு ஆண் பாலியல் வன்முறையால் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நிச்சயமாக பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் செய்தியாக வெளிவராமல் தடை செய்ய வேண்டும். என்ன நண்பர்களே, இது நியாயமான கோரிக்கை தானே? இப்பொழுது
எல்லாம் சமீப காலமாக நீதிமன்றங்களும் உண்மை நிலையை உணர்ந்து ஆண்களுக்கு ஆதரவாக சில தீர்ப்புகளை வழங்கி வருகின்றன. நன்றாக கவனியுங்கள், ஒரு சில தீர்ப்புகள் தான் இப்படி அமையும். அப்படி ஒரு தீர்ப்பு சமீபத்தில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வந்த ஒரு வழக்கு பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஜெகதீஷ் ரகுநாத் மன்கர் எதிர் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2021 என்ற வழக்கில், மும்பையில் ஜெகதீஷ் ரகுநாத் என்ற நபர் தான் பணிபுரியும் இடத்தில் ஒரு பெண்ணுடன் பழகும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த பெண் ரகுநாத் திருமணமாகாதவர் என்று நினைத்து நெருங்கி பழகி இருவரும் உறவு ஏற்படுத்திக் கொண்டனர். இந்த நிலையில் அவர் கர்ப்பமாகிவிடுகிறார். இறுதியில் ஒரு கட்டத்தில் அவர் ஏற்கனவே திருமணமானவர் என்ற உண்மையை தெரிந்த பிறகு ரகுநாத் மீது IPC 376 மற்றும் IPC 417 பிரிவுகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து தன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று நம்பிக்கையூட்டி தன்னை கற்பழித்து விட்டார் என்றும், மேலும் தனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் என்றும் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தார். இங்கு IPC 376 அவர் மீது பாய்ந்ததல்லவா? இது மிகவும் ஆபத்தான பிரிவு. ஆண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பிரிவு இது. IPC 376 பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப், ஹூவர் எக்ஸப்ட் இன் த கேசஸ் ப்ரொவைடட் ஃபார் இன் சப்செக்ஷன் 2 கமிட்ஸ் ரேப் ஷால் பி பனிஷ்ட் வித் ரிகரஸ் இம்ப்ரிசான்மெண்ட் ஆஃப் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அ டேர்ம் விச் ஷால் நாட் பி லெஸ் தேன் 10 இயர்ஸ் பட் விச் மே எக்ஸ்டென்ட் டு இம்ப்ரிசான்மெண்ட் ஃபார் லைஃப் அண்ட் ஷால் ஆல்சோ பி லயபிள் டு ஃபைன். சுருக்கமாக கூறுகிறேன், ஒரு ஆண்மகன் மீது கற்பழிப்பு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைத்துவிடும். கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இந்த வழக்கினை முழுமையாக விசாரித்ததில் ரகுநாத் குற்றம் சாட்டிய அந்த பெண்ணிடம் எந்த ஒரு கட்டத்திலும் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதி அளிக்கவில்லை என்பது அவருடைய வாக்குமூலத்திலிருந்து தெளிவாக தெரிகிறது. பரஸ்பர விருப்பத்துடன் தான் உறவு வைத்துள்ளனர். இதில் ஒரு ஆண் பெண்ணை ஏமாற்றியதாக கூறிய குற்றச்சாட்டு மற்றும் கற்பழிக்கப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு நிச்சயமாக ஏற்புடையது அல்ல. எனவே இந்திய தண்டனை சட்ட பிரிவு 376 படி சுமத்திய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஆனால் இந்திய தண்டனை சட்டம் 417 பிரிவின்படி ரகுநாத் குற்றம் புரிந்தவர்தான் என்ற வகையில் அவருக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த சிறை தண்டனையை எதிர்த்து ரகுநாத் பதிவு செய்த வழக்குத்தான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி மும்பை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் திரு சந்தீப் கே ஷிண்டே ஜே அவர்கள் முன்னிலையில் வந்தது. இப்பொழுது இந்திய தண்டனை சட்ட பிரிவு 417 பற்றியும் பார்த்துவிடலாம். Section 417 இந்த இந்தியன் பீனல் கோட், பனிஷ்மெண்ட் ஃபார் சீட்டிங், Whoever cheats shall be punished with imprisonment of either description for a term which may extend to 1 year or with fine or with both. அதாவது, நம்பிக்கை துரோகம் செய்து ஒருவரை ஏமாற்றும் நபருக்கு IPC 417 பிரிவின்படி குறைந்தபட்சம் 1 ஆண்டு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். ஆனால் இதில் குற்றம் சாட்டப்பட்ட ரகுநாத் எந்த வகையிலும் அந்த பெண்ணை ஏமாற்றி உறவு கொள்ளவில்லை. எனவே கூடுதல் நீதிமன்றம் அளித்த தண்டனையை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் அவரை அதிரடியாக விடுதலை செய்தது. ஆக ஆண்களுக்கும் ஒரு வழியாக நீதி கிடைக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஆனால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பத்திரிகை தொலைக்காட்சிகளில் முழுமையாக பெயர் விவரங்களை வெளியிட்ட பிறகு அவர் நிரபராதி என்று விடுதலை செய்வதில் மட்டும் என்ன பயன் இருக்கப் போகிறது? இதில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். மேலும் இம்மாதிரி சட்ட விழிப்புணர்வு செய்திகள் இந்தியாவின் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். ஆகையால் உங்களால் முடிந்தவரை உங்களை சார்ந்த அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.